இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சரசுதம் எபிசோடில் வந்துட்டு தமிழும் சரஸ்வதியும் ரெண்டு பேர் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. தமிழுக்கு தமிழ் வந்துட்டு சரஸ்வதிக்கு தேவையான எல்லாமே அவரே வந்து ஆர்டர் பண்ணுறாரு. நான் எல்லாமே ஆர்டர் பண்ணுவேன், உனக்கு பிடிச்சதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மட்டன் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட்டாக வருது. அதை பார்த்தோன்னே நம்ம சரஸ்வதி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இதனால தானே என் வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னு சொல்லி நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அதை விட மற்றதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி மற்றதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த மட்டன் பிரியாணி வந்து போகிற வழியில் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க வர்றது கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு நம்ம கோதையம்மாவை வெளியிலே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இன்னும் காணுமே, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் அவங்க கூடவே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி அபி வந்துட்டு கேட்குறாங்க. உடனே சரஸ்வதி வந்துட்டு இல்லை நாங்கள் வெளியிலே சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது உடனே எங்கள் கோதைக்கு வந்து கோவம் வருது. கோதை வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, சாப்பாடு வேணாம்னா முன்னாடியே சொல்கிறது இல்லையா, அப்போ சமைச்ச சாப்பாடை எப்படி வேஸ்ட் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவ தான் புதுசாக வந்த பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்ற மாதிரி கோதை வந்துட்டு நடேசன் வந்துட்டு நம்ம தமிழை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல நாளைக்கு எனக்கு கொண்டு வாங்க, நான் பழைய சோறு நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்காது எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் வசுந்தரா வந்துட்டு எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக கேட்டுட்ருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் எல்லாமே சொல்லிட்டு பீச்சுக்கு போனோம், சாப்பிட்டோம், வந்தோம், நீங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பாக இல்லைனா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் வந்துட்டு மூஞ்சில் அடித்தமாக ஏதோ சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் பேசுகிறதான் அம்மாவுக்கு பிடிக்கல இல்லை அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சரஸ்வதி வந்து இல்லை பரவாயில்ல வசுந்தரா, நீ வந்து சொல்லிக் கொடுக்க வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது சரஸ்வதி வந்து தும்மலோடு தான் எந்திரிக்கிறாங்க. அப்போ கூட தமிழ் வந்து சொல்கிறாங்க, இல்லை பழைய சோறு சாப்பிடாத அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப சாப்பிட்றாங்க. இதுக்கிடையில் நம்ம கார்த்திக் வந்துட்டு காலங்காத்தாலே விடிஞ்சோடனே வந்துட்டு நம்ம சந்திரகலாவை வந்துட்டு பார்த்து பிஸ்னஸ் எத்திக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு போகலாம், எப்படிலாம் வந்துட்டு 200 2000 எம்ப்ளாயீஸை வந்து கொண்டு வரது அப்படின்ற மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக பாடம் போதனைக்காக வந்திருக்காரு நம்ம கார்த்திக். அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.